தமிழ் செய்தி சங்கமம் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருவொற்றியூர் சென்னை 19 அப்பர் சாமி கோயில் தெரு எண் 15 அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பிளவ வருடம் 24 தேதி 10/11/2021 புதன்கிழமை அன்று அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு கந்தசஷ்டியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் உலக நலம் பெறவும் சிறப்பு வழிபாடுகள் பிரார்த்தனைகள் நடைபெற்றது. இதில் அடியார்கள், பக்தர்கள், ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டு மனதார போற்றி வழிபட்டனர். அன்பார்ந்த பக்த கோடிகளே, திருவொற்றியூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு தியாகராஜ சுவாமி கோயில், அகத்தீஸ்வரர் கோயில், பட்டினத்தார் கோயில் போன்ற பழம்பெரும் கோயில்களுக்கு அருகாமையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் திருப்பணி வேலைகள் நடைபெறுவதால் பக்த கோடிகளும் தாய்மார்களும் பெரியோர்களும் ஊர் பொதுமக்களும் இளைஞர்களும் கோயில் கட்டுமான திருப்பணிக்கு தங்களால் இயன்ற பொருள் உதவியும் பண உதவியும் கொடுத்து அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் திருப்பணியில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓம் சரவண பவ. 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 அனைவருக்கும் அன்பான வணக்கம். வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா. அனைத்து ஆன்மீக அன்பர்களை வணங்கி வரவேற்கிறோம். நம்முடைய திருவொற்றியூர் அப்பர்சாமி கோவில் தெருவில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணியன் ஆலயம் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தை சுற்றி உள்ள அற்புதங்களை சொல்லலாம். நம்ம வடிவடிய மாணிக்கம் ஒற்றியூர் பெருமான் அருள் பண்ணக்கூடிய வடிவடியம்மன் திருக்கோயில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பட்டினதா சுவாமிகள், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வள்ளலார் மடாலயம், அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அகத்தீஸ்வரர் பெருமான், நிறைய உள்ள நிறைய ஜீவசமாதிகளுக்கிடையே அற்புதமாக முருகப்பெருமான் இங்கே காட்சி கொடுத்துட்ருக்காங்க, அருள் பண்ணிக்கிட்டுருக்காங்க. இன்றைக்கி சஷ்டிங்கிறனால காலைல தூபதீப ஆராதனைகளோடு சுவாமிக்கு சந்தன காப்பெல்லாம் வச்சு ரொம்ப சிறப்பாக நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கோம். அன்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறோம். அனைத்து அடியார்களுடைய திருவடிகளை வணங்கி இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கணும். அதுக்கு மக்கள் வந்து எங்களை இந்த அருட்பணிக்கு நன்கொடை தந்து இந்த கோயிலுடைய திருப்பணியை நாங்கள் செய்வதற்கு ஒவ்வொரு அடியார்களுடைய திருவடியை வணங்கி நாங்கள் விண்ணப்பம் வைக்கிறோம். இது நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஒரு அருள் பெற்ற ஒரு நிலைக்கு உங்களை அழைத்து சொல்லும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் வளமாகவும் நலமாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த கோவில் கும்பாபிஷேகத்திற்கு நன்கொடை அழைக்க வேண்டும் என்று அனைத்து அடியார்களுடைய திருவடிகளை வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா, நானவேல் முருகா.